நாத்திகம் பேசின திமுக கருணாநிதி குடும்பத்தோட பிடியில போனதுக்கு பிறகு நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொள்கையை மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்காரங்க மட்டுமில்ல, திமுக முக்கிய நிர்வாகிகளே வெளியில சனாதனம் பத்தி சண்டித்தனமா பேசிக்கிட்டே கோவில் கோவிலா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் சுவாமி கோவிலில் அமைச்சர்கள் கே என் நேரு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. அமைச்சர்களுக்கு அந்த பகுதியில் பிரத்யேகமாக எந்த கூட்டமோ நிகழ்ச்சிகளோ இல்லாத நிலையில் சாமி கும்பிடுறதுக்காகவே கோவிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலில் உள்ள சட்டைநாதரை வணங்கினா எதிரிகள் தொல்லை நீங்கும், நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும்னு ஐதீகம் இருக்கு. ஏற்கனவே அமலாக்கத்துறை ரெய்டால திமுகவே அள்ளு விட்டு கிடக்குது. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்த கேஸ்லயே சுவோமோட்டோவா வழக்கு எடுத்துக்கிறதால அமைச்சர்கள் எல்லாம் அரண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி தாங்களும் எதுலையும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நேருவும் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் தேடி போய் சட்டைநாதரை கும்பிட்டாங்களோன்னு நாங்க சொல்லல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.